வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகம் டிவியின் காலை நேர சர்வதேச செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். சீனாவிற்கு மரநோய் பிடித்துள்ளது, தாய்வான் குற்றச்சாட்டு. தாய்வானின் விடயத்தில் யாரும் தலையிட வேண்டாம், சீனா தொடர் அறிவுறுத்தல். சீனா தனது பயிற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்ளும், பாதுகாப்புத்துறை தெரிவிப்பு. அமெரிக்காவிற்கு இரண்டு பக்க ஆபத்து, ஆய்வாளர்கள் கருத்து. சீனாவின் உதவியை நாடியுள்ள பங்களாதேஷ். ரஷ்யாவிற்கு எதிராக மேலும் பொருளாதார தடை, அழுத்தம் கொடுக்கின்றது உக்ரைன். சீனா மற்றும் தாய்வானுக்கிடையில் தொடர்ந்து பதட்டமான சூழ்நிலையை சீனா உருவாக்கி வருகின்றது. இந்த நிலையில் அமெரிக்கா உயரதிகாரி நான்சி பிலோமியின் தாய்வான் வருகைக்கு பின்னர் தொடர்ச்சியான நெருக்கடிகளை சீனா தாய்வான் எல்லைகளில் ஏற்படுத்தி வருவது குறித்து கருத்து வெளியிட்ட தாய்வான் வெளிவிவகார அமைச்சு, சீனாவிற்கு எதின் உளவியல் தொடர்பான மனநோய் இருக்க வேண்டும் என எண்ணுகின்றோம். மனநோய் இல்லாதவர்களினால் இவ்வாறு செயற்பாடு முடியாது. போர்க்கப்பல்களையும் போர் விமானங்களையும் எல்லைகளில் நிறுத்தி பயமுறுத்துவது மட்டுமல்லாது, போர் விமானங்களின் இறைச்சி ஒழிக்க பண்ணி எம்மை கோபப்படுத்தும் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர். நாம் ஒருபோதும் அசைய மாட்டோம். சீனாவின் இவ்வாறான செயற்பாடுகளை பார்க்கின்ற போது சீனாவிற்கு நிச்சயம் உளவியல் பிரச்சனைகள் இருக்கக்கூடும் என தாய்வானின் பிரதமர் சூசங் சாங் குற்றம் சுமத்தியிருக்கின்றார். நேற்றைய தினம் பங்களாதேஷிற்கு பயணம் மேற்கொண்ட சீனாவின் வெளிவிவகார அமைச்சர் வாங்கி பங்களாதேஷ் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது, சீனா மற்றும் தாய்வான் விடயத்தில் யாரும் தலையிட வேண்டாம், தாய்வான் சீனாவின் ஒரு பகுதி, அது தனி நாடு அல்ல, வரலாறு தெரியாதவர்கள் அதை படிக்க பார்க்க வேண்டும், சீனாவின் தனி நாடான தாய்வானில் சீனா தனது உரிமையை நிலைநாட்டுகின்றது, இதை யாரும் கேட்க முடியாது, தாய்வான் அமெரிக்காவின் ஒரு பகுதி அல்ல. அமெரிக்காவின் நான்சி தாய்வானுக்கு எப்படி வர முடியும், ஏன் வர வேண்டும், அமெரிக்காவின் சூழ்ச்சிகளுக்கு நாம் ஒருபோதும் இடமளியோம். சீனா தனது படை காலங்களை எல்லைகளில், குறிப்பாக தாய்வான் சீன கடல் எல்லைகளில் சுமார் 10 போர்க்கப்பல்களை நிறுத்தி வைத்துள்ளது. சீனாவின் அனுமதியின்றி அமெரிக்கா தாய்வானுக்குள் நுழைய முடியாது என சீனாவின் வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். சீனாவிற்கும் தாய்வானுக்கும் இடையிலான பாதை ஜலசந்தி என அழைக்கப்படுகின்றது. இந்த ஜலசந்தி பாதையில் சீனா தனது போர்க்கப்பல்களை அதிக அளவில் நிறுத்தி வைத்துள்ளதுடன் புதிய முறையில் போர் பயிற்சிகளையும் கடந்த 4 நாட்களில் ஆரம்பித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஜலசந்தி பகுதியில் சீன ராணுவத்தின் போர் பயிற்சிகளின் போது ஏவப்படும் ஒரு சில ஏவுகணைகள் எல்லை தாண்டி தாய்வானின் எல்லைகளுக்குள்ளும் வீழ்ந்து வெடித்து வருகின்றது. இதனால் தாய்வானை மேலும் கோபமூட்டும் வகையில் சீனா நடந்து கொள்வதாகவும், ஜலசந்தியில் சீனா மேற்கொண்டு வரும் போர் பயிற்சிகள் உடன் நிறுத்த வேண்டும் என தாய்வான் சர்வதேசத்தின் ஊடாக கேட்டுக் கொண்டிருந்தது. இந்த வேண்டுகோளுக்கு பதிலளித்த சீன பாதுகாப்புத்துறை, சீனா தனது வலிமையான போர் பயிற்சிகளையே மேற்கொண்டு வருகின்றது, இந்த பயிற்சிகள் புதிய பயிற்சிகள் அல்ல, வலிமையான ராணுவ பயிற்சிகள் என்றால் இவ்வாறு நிறுத்த முடியும் என தாய்வான் இப்போது தான் தூக்கத்திலிருந்து எழுந்தது போன்று கூறுகின்றது. ஜலசந்தி சீனாவிற்குரியது, இந்த பகுதியில் சீனா நீண்ட காலமாக போர் பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது என தெரிவித்துள்ளது. அமெரிக்கா கடந்த வாரம் அல்கொய்தா தலைவரை நீண்ட காலத்திற்கு பின்னர் ஆப்கானிஸ்தானில் வைத்து கொலை செய்திருந்தபடியும் தொடர்பில் கருத்து தெரிவித்த அதிபர் பைடன், நாம் தீவிரவாதத்தின் மூளையை மரணிக்க செய்துவிட்டோம், அமெரிக்காவின் நீண்ட நாள் காத்திருப்பு நிறைவேறிவிட்டது, அமெரிக்காவிற்கு ஏற்படவிருந்த அனைத்து ஆபத்துகளில் இருந்தும் அமெரிக்கா தற்போது பாதுகாக்கப்படுகின்றது என கூறியிருந்தார். ஆனால் இவ்வளவு காலமும் அங்கிருந்த அல்கொய்தா தற்போது உள்ளுக்குள் கொதித்துக் கொண்டிருப்பதாகவும், அமெரிக்காவை பழிவேண்ட திட்டங்கள் தீட்டிக் கொண்டிருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. மறுபக்கத்தில் சீனாவின் நெடுங்கால எதிரியாக செயற்பட்டு வரும் அமெரிக்காவின் 3rd நிலை அதிகாரியான நான்சி பிலோமியின் தாய்வான் வருகையினால் சீனாவை சீண்டு விட்டிருக்கின்றது அமெரிக்கா. தற்போதைய சூழலில் சீனாவும் தலிபான்களும், அதாவது அல்கொய்தாவின் முக்கிய புள்ளிகளும் ஒன்று சேர்ந்து அமெரிக்காவை தாக்கும் திட்டம் உருவாக்கப்படுவதற்கு சாத்தியங்கள் தென்படுவதாக சர்வதேச செய்திகள் கூறுகின்றன. அமெரிக்கா தாய்வானுக்கு உதவி செய்யும் என கூறியுள்ள போதிலும், தாய்வான் மூலம் அமெரிக்காவிற்கு பசிபிக் பிராந்தியத்திற்குள் நுழைய முடியுமே தவிர வேறு நன்மைகள் இல்லை. அதுடன் சீனா தீவிரவாதிகளை அமெரிக்காவிற்கு அனுப்பி மற்றொரு செப்டம்பர் 11 தாக்குதலை மேற்கொள்ளுமா என்ற கேள்வி தற்போது உருவியாகியுள்ள சூழல் காணப்படுகின்றது. நேற்றைய தினம் பங்களாதேஷிற்கு பயணம் மேற்கொண்ட சீனாவின் வெளிவிவகார அமைச்சர் வாங்கியை பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா மற்றும் வெளியுறவு அமைச்சர் AK அப்துல் மோபன் ஆகியோருக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றதாகவும், இதன்போது பல நல்லுறவு விடயங்கள் தொடர்பாக இரு நாடுகளும் கலந்துரையாடியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ரோஹிங்யா முஸ்லீம் மக்களை மியான்மாருக்கு திருப்பி அனுப்பும் விடயத்தில் பங்களாதேஷ் சீனாவின் ஒத்துழைப்பை கேட்டுக்கொண்டதாகவும், அதற்கு சீனா தனது உதவியை அளிப்பதற்கு ஒத்துக்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2017 ஆண்டு மியான்மாரில் நடைபெற்ற துன்புறுத்தல்களை தொடர்ந்து அகதிகளாக பங்களாதேஷிற்கு வந்த சுமார் 7 லட்சம் ரோஹிங்யா அகதி
இன்றும் அகதிகளாகவே பங்களாதேஷில் வாழ்ந்து வருவதாகவும், அவர்களின் எதிர்கால வாழ்வு முற்றாக இல்லாமல் ஆக்கப்பட்ட சூழலில் அவர்கள் திரும்பவும் அவர்களது சொந்த நாட்டிற்கே திருப்பி அனுப்பும் செயற்பாடுகளில் பங்களாதேஷ் ஈடுபட்டு வருவதாகவும், ஆனால் அந்த முயற்சிகள் வெற்றி பெறாத சூழலில் சீனாவின் உதவியை நாடியுள்ளதாக பங்களாதேஷ் பிரதமர் தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலளித்த சீன வெளியுறவு அமைச்சர், இந்த விடயம் குறித்து சீனா தீவிர ஆலோசனை நடத்தும் எனவும், தேவையான உதவிகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். உக்ரைன் அதிபர் செலான்ஸ்கி நேற்றைய தினம் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில், ரஷ்யா சக்தி வலு குறைந்த அணு ஆயுதங்களை உக்ரைன் நிலப்பரப்பில் பயன்படுத்தி வருகின்றது. அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுவது இரண்டாம் உலகப் போரின் பின்னர் சட்ட ரீதியாக தடை செய்யப்பட்ட ஒன்று என்பது அனைவருக்கும் தெரியும். இந்த நிலையில் சக்தி வலு குறைந்த ஆனாலும் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்ற அணு ஆயுதங்களை ரஷ்யா அமது நிலப்பரப்பில் பயன்படுத்துகின்றது. இதனால் ரஷ்யா மீது மேலதிக பொருளாதார தடைகளை விதித்து சட்டங்களை கடுமையாக்க வேண்டும். இதனை சகல சர்வதேச நாடுகளும் கடைபிடிக்க வேண்டும் என உக்ரைன் அதிபர் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் ரஷ்யாவின் அணுமின் நிலையம் மற்றும் அணுசக்தி தயாரிப்பு என்பவற்றை சர்வதேசம் உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்றும், உக்ரைனில் 1986 ஆண்டு நிறுவப்பட்ட பாரிய அணு உற்பத்தி நிலையம் ரஷ்யாவினால் திட்டமிட்டு அழித்து நிர்மூலமாக்கப்பட்டிருக்கின்றது என அதிபர் செலான்ஸ்கி தெரிவித்துள்ளார். இதுடன் சமூகம் டிவியின் சர்வதேச செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.